Hi friends, welcome to our channel. 1000 keyword series la iniki nama series 8 adla 10 words paaka porom. More abindradhukku melum adhigam abindra tamil artham varum. Examples: he takes more food nowadays. Avar ippodellam adhiga unavai eduthukolgirar. We want more men like him. அவரை போல் இன்னும் அதிகமான ஆண்கள் வேண்டும். மோர் அப்படின்றதுக்கு மேலும் அதிகம் அப்படின்ற அர்த்தம் வரும். நெக்ஸ்ட் மச். மச் அப்படின்றதுக்கு மிகவும் அதிகம் அந்த மாதிரி அர்த்தம் வரும். எக்ஸாம்பிள்: திஸ் இஸ் டூ மச், இது ரொம்பவே அதிகம். தேர் இஸ் டூ மச் சுகர் இன் தி டீ, தேநீரில் சர்க்கரை அதிகமாக உள்ளது. ஸோ மச் அப்படின்றதுக்கு மிகவும் அதிகம் அப்படின்ற அர்த்தம் வரும். நீங்கள் இந்த மோர் மச் எங்கே யூஸ் பண்ணுறது, நீங்கள் இங்கிலீஷ் பேச உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் மஸ்ட். மஸ்ட் அப்படின்றதுக்கு வேண்டும் அப்படின்றது தமிழ் அர்த்தம் வரும். இப்போ கட்டாயமாக ஒரு விஷயம், கண்டிப்பாக ஒரு விஷயம் வேண்டும், அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நம்ம மஸ்ட் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஐ மஸ்ட் கெட் சம் ஸ்லீப், நான் கொஞ்சம் தூங்க வேண்டும். யூ மஸ்ட் கோ தேர், நீங்கள் அங்கு செல்ல வேண்டும். இந்த இடத்துல மஸ்ட் வந்து கட்டாயமாக கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டும் அப்படின்ற விஷயத்துக்கு நம்ம மஸ்ட் யூஸ் பண்ணணும். யூ மஸ்ட் கோ தேர், நீங்கள் அங்கு செல்ல வேண்டும். கண்டிப்பாக சொல்கிற ஒரு விஷயத்துக்கு மஸ்ட் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் நேம். நேம் அப்படின்றதுக்கு பெயர், சில இடத்துல புகழ், அதுக்கு கூட நேம் அப்படின்றது யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள்ஸ்: His name is Ram. அவருடைய பெயர் ராம். இந்த இடத்துல நேம்க்கு பெயர் அப்படின்ற அர்த்தம் வரும். He has made a name as a good painter. நல்ல ஓவியராக பெயர் எடுத்துள்ளார். இந்த இடத்துல புகழ் அப்படின்றதுக்கு அர்த்தம் வரும். பெயரா நல்ல பெயர் எடுத்திருக்காங்க அப்படிலாம் நம்ம சொல்லுவோம்ல, அந்த இடத்துல புகழை மென்ஷன் பண்ணுறதுக்கு நேம் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நியூ. நியூ அப்படின்றதுக்கு புதிய அப்படின்ற அர்த்தம் வரும். எக்ஸாம்பிள்ஸ்: இஸ் திஸ் அ நியூ மூவி, இது ஒரு புதிய படமா? வாட் இஸ் நியூ இன் தட், அதில் என்ன புதியது? நியூ அப்படின்றதுக்கு புதிய அப்படின்றது அர்த்தம் வரும். நெக்ஸ்ட் நவ். நவ் அப்படின்றதுக்கு இப்போது அப்படின்ற தமிழ் அர்த்தம். எக்ஸாம்பிள்ஸ்: ஐ ஆம் கோயிங் டு ஸ்லீப் நவ், நான் இப்போது தூங்க போகிறேன். யூ ஹாவ் டு டூ இட் நவ், நீங்கள் இப்போது அதை செய்ய வேண்டும். ஸோ நவ் அப்படின்றதுக்கு இப்போது அப்படின்ற தமிழ் அர்த்தம் வரும். நெக்ஸ்ட் ஓல்டு. ஓல்டு அப்படின்றதுக்கு பழைய அப்படின்ற அர்த்தம் வரும். எக்ஸாம்பிள்ஸ்: தட் இஸ் அன் ஓல்டு ஹவுஸ், அது ஒரு பழைய வீடு. ஐ மெட் மை ஓல்டு ஃப்ரெண்ட் எஸ்டர்டே, நேற்று எனது பழைய நண்பரை சந்தித்தேன். ஸோ ஓல்டு அப்படின்றதுக்கு பழைய அப்படின்ற அர்த்தம் வரும். நெக்ஸ்ட் ஒன்லி. ஒன்லி அப்படின்றதுக்கு மட்டும், ஒரே, அந்த மாதிரி தமிழ் அர்த்தங்கள் வரும். எக்ஸாம்பிள்ஸ்: திஸ் இஸ் மை ஒன்லி சிஸ்டர், இது என் ஒரே சகோதரி. ப்ளீஸ் கிவ் மீ தட் புக் ஒன்லி, அந்த புத்தகத்தை மட்டும் எனக்கு கொடுங்கள். ஒன்லி அப்படின்றதுக்கு மட்டும், ஒரே அப்படின்ற அர்த்தங்கள் வரும். நெக்ஸ்ட் ஆர். ஆர் அப்படின்னா அல்லது அப்படின்ற தமிழ் அர்த்தம் வரும். எக்ஸாம்பிள்ஸ்: திஸ் ஆர் தட், இது அல்லது அது. இஸ் தட் அ பாய் ஆர் அ கேர்ள், அது பையனா அல்லது பெண்ணா? ஸோ ஆர் அப்படின்றதுக்கு அல்லது அப்படின்ற தமிழ் அர்த்தம் வரும். நெக்ஸ்ட் அதர். அதர் அப்படின்றதுக்கு மற்ற, மற்றவை, அந்த மாதிரி அர்த்தங்கள் வரும். எக்ஸாம்பிள்ஸ்: வேர் இஸ் த அதர் புக், மற்ற புத்தகம் எங்கே? வேர் இஸ் த அதர் கீ, மற்ற திறவுகோல் எங்கே? ஸோ அதர் அப்படின்றதுக்கு மற்ற, மற்றவை, அந்த மாதிரி அர்த்தம் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம்.